ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான பீட்ரூட் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கிங் ஆயில் எடுத்துருக்கேன், அப்புறம் பீட்ரூட், அப்புறம் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன், உப்பு, அப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ், இந்த அன்னாச்சிப்பூன்னு சொல்லுவாங்களே அது, சாரி கொஞ்சம் உடஞ்சிருச்சு. அப்புறம் சோம்பு, பட்டை, பிரியாணியில் அப்புறம் கொஞ்சம் லவங்கம், காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, ஒரு வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக புதினா. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக தான் செய்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகுது, ஆயில் சூடானதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஹோல் ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சிடும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை போட்டுக்கலாம், ஆனியனும் அப்புறம் பச்சை மிளகாயும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நிறைய வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணிங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த பீட்ரூட்டை நான் உள்ளே போட்டுக்கிறேன்னே தெரியாமல் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சிறப்பு நல்லா இருக்கும். அதேமாதிரி காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் போட்டுக்கணும், வேற எதுவும் போட தேவை. உங்களுக்கு தேவைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கிறதுனால நான் இப்படி சிம்பிளாக செய்வேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். நல்லா ஸ்மெல் வருது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கோம். நான் வந்து இன்னைக்கு மூணு மீடியம் சைஸ் பீட்ரூட் நல்லா பிரித்து கொடுத்துருக்கேன். பெருசு பெருசாகவே செஞ்சுக்கோங்க, ரொம்ப சுத்தமாக செய்யணும்தான். இது நல்லா வதங்கிக்கும். வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம தேவையான அளவுக்கு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு சேருங்க. சாப்பாடுக்கு அப்புறம் அரிசிக்கு அப்புறம் இதில் தக்காளி எதுவும் சேர்க்க தேவையில்ல, நம்ம புலாவ் மாதிரி பண்ணுறதுனால தக்காளி சேர்க்க தேவையில்ல. ஒரு 5 மினிட்ஸ் வதங்கணும். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும். பீட்ரூட்டோட பச்சை வாசனை நல்லா போயிடும். இப்போது நான் இந்த டம்ளரில் தான் இந்த கப்பில் தான் அரிசி வந்து மெஷர் பண்ணுவேன். ஒரு கப் அரிசி போட்டுருக்கேன். இப்போ அதே கப்பில் ஒரு 2.5 கப் தண்ணி அளவு குடிச்சிக்கலாம். அரிசி நான் ஆல்ரெடி சோப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. 2 இல்லைன்னா 2.5 கப் அளவு நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா இலைகள் வச்சு அதையும் போட்டுக்கலாம்.
நல்லா பார்த்துருக்கே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அந்த நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற அரிசி இப்போ ஊற வச்ச அரிசி நான் உள்ள சேர்த்துக்கேன். அடுத்து நம்ம மூடி போட்டு 3-4 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஆஃப் பண்ணணும். நம்ம ருசியான பீட்ரூட் புலாவ் ரெடி. விசில் வரட்டும். ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். பீட்ரூட் புலாவ் ரெடி. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சாதா சாப்பாடு எப்பவும் சாப்பாடு செய்யற அரிசியில் செஞ்சாலே டேஸ்டா இருக்கும். இதுக்குன்னு பாஸ்மதி ரைஸ் எல்லாம் தேவைப்படும்.